பொங்கல் தமிழர்கள் கொண்டாடுகிற எங்கள் பண்பாட்டு திருவிழா. எந்த பண்டிகையின் மீதும் எனக்கு கோபமோ அதன் மீது ஒரு குறிப்போ இல்லை. ஆனால் தித்திக்கும் தீபாவளி வருகிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு சமயம் இருக்கிறது, அதற்கு பின்னால் ஒரு சடங்கு இருக்கிறது. ரம்சான் வருகிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு சமயம் இருக்கிறது, அதற்கு பின்னால் ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. கிறிஸ்மஸ் வருகிறது என்றால் அதற்கு பின்னாலும் ஒரு சமயம் இருக்கிறது, ஒரு சடங்கு இருக்கிறது. ஆனால் பொங்கல் வருகிறது என்றால் அதிலே மட்டும்தான் எங்கள் பண்பாடு இருக்கிறது என்கிற காரணத்தினால் தைத்திருமகளை நான் வரவேற்கிறேன். இது எங்கள் பண்பாட்டு திருவிழா. வாடி வாசலில் இருக்கிற காளைகள் சாடி வருகிற நாள் இந்த நாள் தான். தமிழர்கள் பண்பாட்டு விழுமியத்தில் உச்சம் தொட்டவர்கள் என்பதை உலகத்து சொல்லுவதற்கு எங்களுக்கு கிடைத்த நாள் இந்த நாள் தான். விண்ணிடை ரதம் உருந்தி மேதனை கலக்குதற்கும், பண்ணிடை தமிழை குலைத்து பாரினை மயக்குதற்கும், மண்ணிடை வாழையந்தி பகைப்புலம் மாய்ப்பதற்கும் வல்லவர்கள் தமிழர்கள் என்பதை தரணிக்கு சொல்லுகிற நாள் இந்த நாள் தான். புறநானூற்று வீரம் புதைந்து போய்விடவில்லை, அன்னை முளைப்பால் வீரம் இன்னும் வற்றிவிடவில்லை என்பதை ஊருக்கும் உலகத்திற்கும் உரக்கச் சொல்லுகிற நாள் இந்த தைத்திருநாள் தான். தைத்திருநாளில் மாவிலை தோரணங்கள், வண்ண பதாகைகள், வரவேற்பு வளைகுகள், கரும்பும் மஞ்சளும் இஞ்சியும் வைத்து வைக்கிற பொங்கல், பொங்கலை முடித்துவிட்டு பொங்கலோ பொங்கல் என்று ஓங்கி உயர்ந்த சத்தத்தோடு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிற பண்பாட்டு திருநாள் இந்த நாள்தான். உண்டால் அம்ம இவ்வுலகம், உலகம் இருக்கிறதா, ஏன் இருக்கிறது, கோடி கோடியாய் தேடுவதாலா, இல்லை, அமுதமே கிடைத்தாலும் அடுத்தவருக்கு கொடுத்து பார்த்து மகிழ்கிற மனிதர்கள் இருப்பதால் உலகம் இருக்கிறது என்றான் தமிழர். உலகம் இருக்கிறது, அதை தமிழர் திருநாளில் பறைசாற்றுவதற்குத்தான் பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளில் பட்டிமன்றம், அதில் மதுரையிலே பட்டிமன்றம், இங்கே இருக்கிற அரசமரம் பிள்ளையார் சங்கத்தில் தமிழ் பேசி வளர்ந்தவன் நான். மதுரை விண்மறைக்கும் கோபுரங்களும் நினைமறைக்கும் கோயில்களும் சூழ்ந்த ஊர். மதுரை தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நினை மறையின் மாநகர் மதுரை என்று ஆற்றுப்படை இலக்கியங்கள் ஆராதித்த ஊர். மதுரை ஆலவாயப்பன் திருவிளையாடலை நிகழ்த்திய திருத்தலம். மதுரை வைகைக்கரையில் இங்கே சான்றோர்கள் உண்டா, இங்கே பெண்கள் உண்டா, இங்கே தெய்வம் உண்டா என்று முடிதரித்திருந்த மன்னவரை கேள்வி கேட்ட எங்கள் கண்ணகி வலம் வந்த ஊர் இந்த மதுரை மாநகரம்.